தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சின்னமூடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கார். தொண்டர்கள்கிட்டலாம் போய் சொல்லுங்க, பாஜகவோட இனி ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு பேசினதான் நேற்று செய்திகள் வெளியாகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவர் ஏன் இதை சொல்கிறாருன்னா, திமுகவும் திமுக ஆதரவு ஊடகங்களும் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் திமுகவும் திமுக சார்பாக பேசக்கூடியவர்களும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி முறிவு என்பது தற்காலிகமானது, மீண்டும் இவர்கள் சேர்ந்து விடுவார்கள், குறிப்பாக ஐந்து மாநில தேர்தல்களுக்கு பிறகு மோடி இவர்களை வழிக்கு கொண்டு வந்து விடுவார், அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் வைத்து மோடி இவர்களை வந்து உருட்டி மிரட்டி அதிமுகவை பிஜேபி கூட்டணி கொண்டு வந்துடுவார்னு ஒரு கோயபல்ஸ் கேம்பெயினை வந்து தொடர்ந்து கலப்பிட்டு இருக்காங்க, எல்லா முனைகள்லையும் கலப்புறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கான சிறுபான்மையின வாக்குகள் வந்து இன்றைக்கி திமுகவை பிடிக்காட்டி கூட திமுகவோட இருக்கிறதுக்கு காரணம் ஏடிஎம்கேவோட பிஜேபி இருக்குது, இவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால் இன்றைக்கி பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில் வந்துனா கண்டிப்பாக அ பர்சன்டேஜ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து சிறுபான்மையின வாக்குகள் ஏடிஎம்கே போக தயாராக இருக்குது. ஆனால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணியை எந்த விதத்திலையும் வெற்றி தோல்வியை பாதிக்காது. என்னுடைய கணிப்பு 40 சீட்டு டிஎம்கே அலையன்ஸ் ஜெயிக்கும், ஆல் 40 நிஷியர் அரித்மேட்டிக். இது வந்து திமுக காங்கிரஸ் ரெண்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் விசிகா மதிமுக பார்த்திங்கன்னா அவங்க 2019 53%, ஏடிஎம்கே பாமக தேமுதிக சிறிய கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்க 23%, 30% டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஏடிஎம்கேயில் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது. அந்த 23% வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து அதில் 3-5% குறைஞ்சிருக்கும். ஏன்னா ஓபிஎஸ் இல்லை, பிஜேபி பிஜேபி இவங்களோட கிடையாது, ஏடிஎம்கேவோட கிடையாது. ஸோ லெஃப்டினட்டாக வந்து அது 3-5% கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் வச்சா கூட ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றது 20% தான். நான் சொல்கிறது ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்தால அதில் பிஜேபி ஏடிஎம்கேவும் தனியானதுனா இன்னும் கிழப்போம். வேற சேர்ந்த 53%ன்றது அது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் போய் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு 5% கீழே போயிருந்ததுன்னா கூட 48% இருக்குது. 10% மேலே டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாலே ஸ்வீப். சி டிஎம்கே கவர்மெண்ட்டு மேலே அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது, நிறையாவே இருக்குது. ஆனால் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிரொலிக்காது. இதே அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தனா நான் இந்த கணிப்பு சொல்ல மாட்டேன், அது யாரும் வேணால் வரலாம். அதாவது 19 53% 23% பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதே 2 அசம்பிளி எலெக்ஷனில் 3% தான் டிஃப்ரென்ஸ். டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் 3.5% என்பதான், ரொம்ப லெஸ் தான், அரௌண்டு 3%. அசம்பிளினா வேறு கால்குலேஷன். ஆகவே இந்த கவர்மெண்ட் மேலே திமுக கவர்மெண்ட் மேலே வெறுப்பு இருந்தாலும் கண்டிப்பாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, அது பார்லிமெண்ட்டில் எதிரொலிக்காது. அது எனக்கு மோடி வேணுமா வேணாமான்றது, அதுவும் மோடி எதிர்ப்பு இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த டைம்ஸ் நோவு இந்தியா டுடே கருத்து கணிப்புகள்லாம் மோடி 3rd முறை வெற்றி பெறுவார், 270-280 சீட்டு எடுப்பார்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர்களே தமிழ்நாட்டில் கணிசமாக அவங்க சொல்கிறது 34 சீட்ஸ்க்கு மேலே வரும்ன்றாங்க. 34 சீட்ஸ் இல்லை, 40 சீட்ஸ் வர நம்பர்ஸுங்க. இது ரொம்ப நம்பர்ஸ். இது வந்து 1% ஒரு 30% கிராஸ் பண்ணால் தான் ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க முடியும். 30% ஓட்டு வாங்கக்கூடியது திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தான். அதிமுகவில் கட்சி உடஞ்சிருக்கு, கூட்டணி உடஞ்சிருக்கு, அவன் எங்கே 30% வருவான், நெருங்கவே முடியாது உங்களுக்கு. ஆகவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி டிக்ளேர்டு எனக்கு தோணுது. அதாவது வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், டெல்லியில் மீண்டும் வெற்றி பெற்று 3rd முறையாக கூட நரேந்திர மோடி பிரதம மந்திரியாக பொறுப்பே இருக்கலாம், பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 சீட்டும் ஜெயிப்பாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது கிளியர் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி வந்து அந்த பாயிண்ட் நம்ம கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டோம். எடப்பாடி பழனிசாமி இதை ஏன் சொல்கிறாருன்னா, திரும்ப 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 அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அவருக்கும் இந்த ரிசல்ட்லாம் நல்லா தெரியும். அவர் 26 எய்ம் பண்ணுறார். சிறுபான்மையின வாக்குகள் தங்களை விட்டு போனதால் தான் தாங்கள் தோற்று போனோம் என்பதை அவர் உறுதியாக புரிந்து கொண்டார். 24 பிஜேபியோட போனாலும் 0, தனியாக போனாலும் 0, எனக்கு அது வேணாம், நான் 26 தான் மெயின்னு அவர் போகிறார். ரெண்டாவது வந்து திரும்ப திரும்ப அவர் போய் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கான காரணம், நேற்றைக்கு அவருடைய கூட்டத்தில் கூட வீடு வீடாக போய் சொல்லுங்கன்றார். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி வந்து 5 மாநில தேர்தலுக்கு பிறகு வழி கொண்டு வந்துடுவார். கிடையாது, அப்படிலாம் நீ வந்து ஒரு சிபிஐ ஈடியை வச்சுலாம் ஒரு கட்சியை அழிக்க முடியாது. அதில் இருக்க ஒரு 4 பேரை தூக்கலாம், கட்சி ஒன்றும் போவாது வெளியில், அப்படிலாம் நீ எவனையும் அழிக்க முடியாது. மக்கள் மத்தியில் வந்து திமுகவுக்கு, மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு கூட வேண்டும், சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் போனதால் தான் நம்ம தோற்று போனோம் என்ற புரிதல் எடப்பாடியாருக்கு இருக்கிறதால அவர் பிஜேபியோட உறவு வேண்டாம் என்ற முடிவு செய்து விட்டார். ஆனால் திமுகவும் திமுக சார்பு நிலையில் உள்ள பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவர்கள், அரசியல் பார்வையாளர்கள், ஊடகங்கள், யூடியூப் சேனல்ஸ்,
இவர்கள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பிரிவு என்பது தற்காலிகமானது என்ற ஒரு உள்நோக்கம் கொண்ட பிரச்சாரத்தை மேற்கொள்வதால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவர் இந்த வேலையை செய்திருக்கிறார். 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போகாது, கண்டிப்பாக போகாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், அவர் ஏன் அப்போ அவர் எதுக்காக இந்த முடிவை எடுத்தார், எப்படி இருந்தாலும் ஜீரோன்றீங்களான்னு. அவருடைய இலக்கு 26. 26 நம்ம அசம்பிளியில் ஜெயிக்கணும்னா இப்போ பிஜேபியை கைட்டுட்டு 24 பிறகு 26 வரைக்கும் 2 ஆண்டுகள் வந்து நம்ம பிஜேபி எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக சிறுபான்மையின வாக்குகளை திரும்ப பெறலாம் என்று அவர் நம்புகிறார். அதுதான் அவரோட கேம் பிளானு. இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி கண்டிப்பாக மலராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இவ்வளவு தூரம் நடந்த பிறகு அவங்க அலையன்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது. தமிழகத்தில் பாஜக தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சியெல்லாம் எல்லாரும் வந்து அப்படியே பிஜேபி பக்கம் இருப்பான்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா 26 எலெக்ஷன் வேணும்னா அவன் ஏடிஎம்கேவோட போகணும். இன்னொன்று, 5 மாநில தேர்தலில் பிஜேபி தோத்துதுன்னா, அதாவது 3 காங்கிரஸ் ஜெயிச்சு 1 பிஜேபி ஜெயிச்சா கூட அது அவங்களுக்கு தோல்வி தான். மத்திய பிரதேஷ் தோத்தாலே அவங்களுக்கு அது தோல்வி தான். அப்படி வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு ஒரு தைரியம் வரும். இன்றைக்கி மதில் மேல் போனையாக பிஜேபியாக அதிமுகமான அந்த பக்கமாக இந்த பக்கமாக தயாராக இருக்கவங்க ஏடிஎம்கே பக்கம் போவாங்க. 5 மாநில தேர்தல்களுக்கு பிறகு அதிமுக பாஜக உறவில் மேலும் கிளாரிட்டி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன பேட்டிகளெல்லாம் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. ஒருவேளை கூட்டணி விட்டு வெளில வந்தால் அதிமுகவை பாஜக சும்மா விடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இனியும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி சொன்னது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி கள நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிகளையும் பாஜக சூறையாடி கொண்டிருக்கிறது. எல்லாரும் எதிர்க்க துணிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து இடி சிபிஐயை வச்சுலாம் முடிக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்க, வேலுமணியை வந்து அண்ணா இவருக்கு எதிராக ஏக்நாத் ஷிண்டேனாங்க. ரொம்ப தப்பான வார்த்தைங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கள் எப்போ உருவாவாங்கன்னா, அந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு ஒரு வளமான செல்வாக்கு இருந்தால் தான் உருவாவாங்க. மத்திய மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாலேருந்து வெளியில் வராரு. அங்கே சிவசேனா ஒரு வலுவான கட்சி, 20% மேலே வாக்குகளை வைத்திருக்க கட்சி, 54 எம்எல்ஏ இருந்த கட்சி. ஆனால் பிஜேபிக்கு அங்கே 105 எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் கிட்டத்தட்ட 30% வாக்குகள், சம்பேர் அரவுண்டு 27-28-30% ஓட்ஸ், ஓவர் 25% ஓட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, 105 எம்எல்ஏ இருக்கான். அதனால் ஷிண்டேக்களை உருவாக்க முடியும். இங்கே வந்து பிஜேபிக்கு களத்தில் என்ன இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு எக்ஸ் லீடரை வெளியில் கொண்டு வரீங்க, ஏக்நாத் ஷிண்டேவாக நீங்கள் உருவாக்குறீங்க. அவர் வெளியில் வந்து என்ன பண்ணுவார், அவரை பயன்படுத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு இங்கே பொலிட்டிக்கல் பேஸ் இருக்கணும்ல. என்ன இருக்குது பிஜேபி, பிஜேபியோட செல்வாக்குன்றது இன்றைக்கி less than 5%ங்க. அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் 6% வாங்கிட்டோன்றாங்க, அதுக்கு முன்னால் தேர்தலில் 2%. சரி, ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் படியே அவங்களுக்கு நீங்கள் 5% ஓட்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே த மோஸ்ட் வீக் பார்ட்டி இன் தமிழ்நாடு, வீக்கஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு. 5% ஓட்டை வச்சுட்டு ஒரு ஏக்நாத் ஷிண்டே நீ எப்படி உருவாக்கு, நான் சொல்கிறது புரியுதில்லை. சிவசேனாலேருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே வராருன்னா, ஒரு 40 எம்எல்ஏ தூக்கிட்டு வராருன்னா, அவரை வந்து லான்ச் பேடாக யூஸ் பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு நாட் ஓன்லி எம்எல்ஏஸ் பொலிட்டிக்கல் பேஸ் இருக்குது, 30% ஓட்ஸ் இருக்குது. இங்கே ஓட்டே 2%, 3%, 5% எம்எல்ஏ 4 பேர், அதுவும் யாருமே செல்வாக்கு இல்லாதவர்கள். மத்திய அமைச்சர்கள்லாம் தமிழ்நாடு பக்கமும் எட்டி பார்க்கறது கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. எல் முருகன் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்தவர், சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோற்ற பிறகு மத்திய பிரதேசத்திலேருந்து மாநிலங்களவைக்கு போகிறார். நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் எந்த காலகட்டத்திலும் இருந்தது கிடையாது. எல் முருகனாவது இங்கே தமிழ்நாட்டில் தலைவராக இருந்திருக்கார். நிர்மலா சீதாராமனுடைய தாய்மொழி தமிழ், அதை தவிர தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் நிர்மலாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் கர்நாடகாவிலேருந்து மாநிலங்களவைக்கு போனவர். அவருடைய சொந்த மாநிலமான தெலுங்கானாவில் கூட அவர் வந்து நின்னா தேர்தலில் நின்னா மண்ணை கவுவார். ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிர்மலா சீதாராமனால் நின்று ஜெயிக்க முடியாது. நான் தப்புன்னு சொல்லலை. மன்மோகன் சிங் அப்படி பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தலில் நின்னதே கிடையாது. ராஜ்யசபாவுக்கு தான் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவர் பிரதமராக இருக்கும்போது 2 முறையும் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பயும் ராஜ்யசபா மூலம் தான் வந்திருக்கார். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ராஜ்யசபா மூலம் தான் வந்தவர். வாழ்நாள் பூரா அவர்கிட்ட 30 ஆண்டு காலம், 30 ஆண்டுகளுக்கும் மேலான தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ராஜ்யசபா மூலமாக தான் வந்திருக்கார். நான் தவறுன்னு அதை சொல்லலை. சில பேரால் வந்து மக்களை சந்தித்து மக்களவை நாடாளுமன்றத்துக்கு போக முடியாது, ஆனால் அவர்கள் வந்து தங்கள் துறைகளில் விற்பனர்களாக சிறப்பு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அத்தகைய அறிவாளிகளுடைய, அத்தகைய அறிவு ஜீவிகளுடைய சேவை சமூகத்துக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை என்பதால் தான் மாநிலங்களவை என்ற கான்செப்டே வருது. ஆனால் நிர்மலா அவர்கள் வந்து ராஜ்யசபாவுக்கு போனதை பற்றி நான் ஒன்றும் இடிவாலாம் பேசலை. பட் அந்த அம்மாவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ யார் தலைவராக தமிழ்நாட்டிலேருந்து ஷிண்டேக்கள் உருவாவதற்கு பாஜகவுக்கு முதல்ல அந்த மாநிலத்தில் செல்வாக்கு இருக்கணும், வாக்கு வங்கி இருக்கணும், எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கணும், தலைவர்கள் இருக்கணும். அங்கே ஃபட்னாவிஸ் இருந்தார், 105 எம்எல்ஏஸு, கிட்டத்தட்ட 30% வாக்குகள், 28% மேலே வாக்குகள். அதனால் ஷிண்டேக்களை உருவாக்க முடியும்.
இங்கே யாரை வச்சு உருவாக்குங்க? இங்கே தான் கட்சியை வந்து 5% கீழே இருக்குதுல்ல. அதாவது பாலிடிக்ஸ்ன்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரையும் இடியை வச்சு, சிபிஐ வச்சு, ஐடியை வச்சு, என்ஐஏ வச்சு, என்சிபிஐ வச்சுலாம் அப்படிலாம் நீங்கள்லாம் ஒன்றும் அழிச்சிட முடியாது. நீங்கள் வந்து இப்போ செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. பொன்முடி என்னாச்சு? ரிமாண்ட் பண்ண முடியலல்ல. ஒரு மந்திரிக்கு மேலே போனாலே அது வந்து இடியால் அந்த ஹீட்டை தாங்க முடியாது. ஆகவே முழுக்க முழுக்க நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன், அது உண்மை, அது வேறு கண்டெக்ஸ்டில் நான் சொன்னது. ஷிண்டேக்கள் உருவாவதற்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பாஜக வலுவுடன் இருக்க வேண்டும். இங்கே நோட்டா கீழே ஓட்டு வாங்கிட்டு இருக்க பாஜக வைத்துக்கொண்டு எப்படி ஷிண்டேக்களை அவர்கள் உருவாக்க முடியும்? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போது கூட்டணி உடஞ்சிருச்சு, பிஜேபி தனியாக இருக்குது, ஏடிஎம்கே தனியாக இருக்குது, இன்னொரு பக்கம் சிஎம்ஐ சந்தித்து அவங்க 10.5 கோரிக்கை விடுக்கிறாங்க, அதை வேறு வகையிலையும் பேசுகிறாங்க, எப்படி அதை பார்க்க? இல்லை, அதாவது பாமகக்கு பெரிய அளவில் வந்து ஸ்டேக்ஸ் இல்லை இந்த எலெக்ஷனில். அவங்களுக்கு வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்கோப் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பிஜேபியும் இன்னும் கீழே போன பிறகு அவங்களுக்கு சுத்தமாக வெற்றி வாய்ப்பு கிடையாது. பிஜேபியோட போயெல்லாம் அவங்க ஜெயிக்க முடியாது. 2014 ஒப்பிடுறாங்க, அது எக்ஸப்ஷனல் கேஸ், ரூல் கிடையாது. 2014 வந்து தருமபுரியில் இளவரசன் இளவரசி, அந்த இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் இந்த தலித் இளைஞனுக்கு கொல்லப்பட்ட போது சாதி இந்துக்கள் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா சேர்ந்துட்டான் பாமக இதுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக. அதில் வந்து இந்த மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவாலேயே அங்கே ஜெயிக்க முடியல. 37 சீட்டு ஜெயலலிதாவாலேயே ஜெயிச்ச ஜெயலலிதாவாலே ஜெயிக்க முடியலன்னா அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அது வந்து எல்லா ஜாதிக்காரனும் பிள்ளமாறு, இந்த முதலியார், நாடார், கவுண்டர், தேவர், கோனார், யாதவா, செட்டியார், அகமுடியார், என்ன என்ன ஜாதி இருக்கோ ஊரில் இருக்க எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தலித்துகளுக்கு எதிராக ஒன்றா சேர்ந்துட்டான், அதனால் அவங்க ஜெயிக்க முடிஞ்சுது. ரெண்டு சின்ன கூஸ், வெறும் பிஜேபி இப்போ தேமுதிக எல்லாம் 1% 2% ஓட்டு இருக்க கட்சிகளில் வச்சு அங்கே ஜெயிக்க முடிஞ்சது காரணம் ஜாதி. ஆனால் அதே அன்புமணி வந்து 2019 என்னாச்சு? பாமக தோத்துது இல்லை. இத்தனைக்கும் 2019 ஏடிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி, 30% ஓட்டு தோத்துது இல்லை. ஆபரேஷன் அது, விதிவிலக்குகள் விதி அல்ல இந்த முறை. அதனால் இது வந்து 40-0 அங்கே எழுதி வச்சுக்கோங்க, நம்பர்ஸுங்க இது. ஒவ்வொரு தொகுதியிலும் 3 லட்சம் 2 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அது வேணால் கொஞ்சம் குறையலாம், 3 லட்சம் ஜெயிச்ச இடத்துல 2.5 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், 1 லட்சம் ஜெயிச்ச இடத்துல 50,000 60,000 அது கூட இருக்க, அதிகபட்சம் அதுதான் நடக்க முடியும். அதனால் இந்த அலையிலலாம் இவங்களால் நிற்க முடியாது, எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது பாமக லைஃப் லாங் அவங்க கடந்த கால வரலாறு தான் ஜோக்காக சொல்லுவாங்க. இந்த சேலம் மணிகண்டன் ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பேசுவார், அவர் ஒரு விவாதத்தில் சொன்னார், பாமகவை பொறுத்த வரைக்கும் ரைட்டில் கை காமிச்சிட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போயிடுவாங்க காரில். ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு கார் நேராக போகும். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. 11th hour அவங்க யாரோட வேணால் போவாங்க, யாரோட போனாலும் தோல்வி உறுதி. திமுக கூட்டணியில் அவங்க கண்டிப்பாக வர முடியாது, விசிக்கா இருக்குது. அதனால் அவங்க ஏடிஎம்கேவோட போனாலும் பிஜேபியோட போனாலும் பார்லிமெண்ட்டில் பிஎம்கேக்கு ஸ்டேக்ஸ் எதுவும் கிடையாது. நிறைவாக ஒரு கேள்வி சார், ஏடிஎம்கே இப்போ தனியாக வந்துருச்சு, எல்லோரும் சொன்னது திமுக சீட்டு பேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க, கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, எடப்பாடி இதுவாக இருக்காரு, பிஜேபி அங்கல்ல மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. திமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், 2019 இருந்த கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு மக்கள் முன்னணி, இவர்கள் அனைவரும் முஸ்லீம் அமைப்புகள், இவர்கள் அனைவரும் ஜவஹர்லா உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள், காதர் மொய்தீன், இவங்க எல்லாருமே யாராவது விடுபட்டிருந்தோம் அவங்களையும் சேர்த்துக்கோங்க, 2019 இருந்தவங்க, இவர்கள் அனைவரும் உறுதியாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் 2024 இருப்பார்கள். சீட்ஷாரிங்லாம் கண்டிப்பாக பிரச்சனை வரும், ஆனால் அது வெற்றிகரமாக தீர்க்கப்படும். அதிமுக பாஜக உறவு முறிந்ததால் திமுகவுக்குள்ளே அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த சீட் ஷேரிங்கில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியது தான். அதனால் வந்து எடப்பாடி வந்து பிஜேபியோடு எனக்கு உறவு இல்லை என்று எவ்வளவு முறை மார்த்தட்டி அவர் வந்து ஊரில் இருக்க எல்லா பாயங்களையும் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கினாலும் அவர் இன்றைக்கி எல்லா பாயையும் கட்டி பிடிச்சிக்கிறார். கறிக்கடை பாயை கட்டி பிடிச்சிக்கிறாரு, இந்த இது தூபம் இது போடுவார்ல நமக்கு வந்து மந்திரிச்சுட்டு போவாரே பாய், அந்த பாயை கட்டி பிடிச்சிக்கிறாரு, எல்லா பாயும் அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா வேணால் அசம்பிளியில் வேணால் உதவலாம், பார்லிமெண்ட்டில் அது உதவாது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவுடைய இந்த முடிவு, பாஜகவிடமிருந்து விலகுவது என்கின்ற முடிவு திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. திமுக கூட்டணி மு க ஸ்டாலின் தலைமையில் என்னுடைய கணிப்பு 24 தேர்தல்களில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும். நன்றி சார்.